தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையை பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். சென்னையில் நேற்று காலையில் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. அதே நேரத்தில் புறநகர் பகுதியில் பரவலாக மழை பெய்திருந்தது. நேற்று மாலை மழை சற்று நின்றிருந்த நிலையில் நேற்று இரவு முதல் சென்னை முழுவதும் இடியுடன் கூடிய பலத்த கனமழை பெய்ய தொடங்கியது. விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக இன்று பள்ளிகளும் வந்து விடுமுறை விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மேலும் 3 தினங்கள் மழை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனியார் வானிலை நிபுணர் பிரதீப் ஜான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பெய்துள்ளது. மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தற்போது மழை பெய்து வருகின்றது. இந்த மழை மேலும் 3-4 நாட்கள் நீடிக்க வாய்ப்புள்ளது. மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. 4 நாட்களுக்கு பிறகு இந்த மழை படிப்படியாக குறையும். மேலும் வானிலை குறித்து தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.